Pandit Vishnu Sharma, Panchatantra, winning of friends, and welcome to Panchatantra. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸோடைய நீதி கதைகள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைகள்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களும் நீதி கதைகளும் இந்த கதைகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து சமஸ்கிருத மொழியில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகளில் இந்த கதைகள்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சு உலகம் முழு வந்து பரவியிருக்கு. இந்த பஞ்சதந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா 87 கதைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு கதைகளும் நிறையா நீதிகள் நமக்கு வந்து சொல்லித்தர மாதிரி வந்திருக்கு. இதில் பஞ்சதந்திரா, பஞ்சாண்டா என்ன அர்த்தம்டா, அஞ்சுன்னு அர்த்தம். தந்திரம்டா கொள்கைகள்னு அர்த்தம். அதாவது 5 பிரின்சிபல்ஸ், அதாவது 5 கொள்கைகள்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸாக தான் வந்து பார்க்குறாங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீதி சாஸ்திரான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்னா புக் ஆஃப் வாய்ஸ் கான்டாக்ட் இன் லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வர கதைகள் மூலமாக நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி வந்து நம்புறது, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டங்களை எப்படி வந்து டாக்ட் பண்ணுறது, அதை வந்து எப்படி விஸ்டமாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி பீஸ்ஃபுல்லாகவும் ஹார்மோனியோடையும் வந்து வாழ்கிறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நீதி கதைகள் மூலமாக நமக்கு வந்து சொல்லித்தராங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வின்னிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 கதைகள் வந்திருக்கு. முதல் கதை வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் த சாது அண்ட் த மவுஸ். 2வது கதை வந்து த ஸ்டோரி ஆஃப் மதர் சண்டெலி. 3வது கதை வந்து த ஸ்டோரி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் சன். 4வது கதை வந்து த ஸ்டோரி ஆஃப் சோமலிகா. இந்த 4 கதைகளையும் வந்து மிருகங்கள் மூலமாக நமக்கு வந்து நீதி கதைகளாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மிருகங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா, ஒரு எலி, ஒரு ஆமை, ஒரு மான். இந்த 4 விலங்குகள் மூலமாக இந்த 4 நீதி கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வின்னிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இந்தியாவுடைய சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வந்து இருக்குது. அந்த சிட்டியோடைய பேர் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மஹிலோரோ போயம்ன்ற இடம் வந்து இருக்குது. அந்த சிட்டிக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து இருக்குது. அந்த மரத்தில் வந்து நிறையா விதமான பறவைகளும் இருக்குது. அதில் இருக்கிற பழங்களை வந்து சாப்பிட்டு அந்த பறவைகள்லாம் வந்து வாழ்ந்துக்கிருக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக வர டிராவலர்ஸ் எல்லோரும் வந்து அதோடைய நிழலில் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு காக்கா, அந்த காக்காவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லகு பத்தங்கான்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே சிட்டி சைடு வந்து சாப்பாடு தேடி வந்து போய்க்கிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்காவுடைய கண்களில் வந்து ஒரு வேட்டையாடுறவரை வந்து பார்க்குது. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்டையனை வந்து பார்க்குது. அவர் வந்து அப்படியே பதுங்கி பதுங்கி வந்து வராரு. அந்த மரத்தை நோக்கியே வந்து வராரு. அவரை பார்க்குறப்போ அந்த காக்காவுக்கு எப்படி தெரியுதுன்னா ஏதோ யமன் வர மாதிரி வந்து தெரியுறாங்க. ஸோ உடனே அந்த காக்கா லங்கு பதங்கா அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அவன் வந்து எங்கே வேட்டையாடி வருவானோன்ற மாதிரி செஞ்சுட்டு அந்த காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த மரத்தில் போய் எல்லாரையும் வந்து வான் வந்து பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற நபர் வந்து வராரு. அவர் கையில் வந்து வலைகளையும் கொஞ்சம் அரிசிகளையும் வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து அதை வந்து வச்சாருன்னா யார் அதை வந்து தொடாதீங்கன்ற மாதிரி அந்த காக்கா வந்து எல்லாருக்கிட்டையும் வான் வந்து பண்ணிடுது. அந்த காக்கா சொன்ன மாதிரியே அந்த வேட்டையாடக்கூடிய அந்த நபர் வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து அவருடைய வலையை வந்து விரித்து கொஞ்சோண்டு என்ன பண்ணிடுறாருன்னா அரிசியை வந்து தூவிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆனால் அங்கே இருந்த எந்த ஒரு பறவையும் வந்து என்ன செய்யலைன்னா அதை வந்து சாப்பிடல. என்ன காரணம்னா ஏற்கனவே லங்கு பத்தங்கா வந்து எல்லாரையும் வந்து வான் வந்து பண்ணிட்டாரு.
ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து சித்ராகிவான்ற ஒரு புறா வந்து பறந்து வருது. அதுதான் வந்து அந்த புறா கூட்டத்தோடைய தலைவராகவும் வந்திருக்கு. அந்த சித்ராகிரீவா கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா புறாக்கள் வந்து பின்னாடியே வந்து பறந்து வராங்க. அவங்களாம் வந்து சாப்பாடை வந்து தேடி வந்து வர்றாங்க. ஸோ அப்போது இந்த வேட்டையன் வச்சுருந்த அந்த அரிசிகளை வந்து பார்த்தோன்னே எல்லோரும் போய் அதை நோக்கி வந்து பறந்து போகிறாங்க. இதை பார்த்துக்கு இருந்த அந்த காக்கா லகும் பதங்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா வார்னிங் வந்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த வார்னிங் வந்து சித்ராகேவியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் போய் அந்த வலைகளில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ உடனே சித்ராங்கேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற டவுக்கிட்ட வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க, நம்ம எல்லோரும் வந்து என்ன செய்வோம், ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோம்னா கட்டாயம் இதிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம், எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் அப்படியே வந்து பறந்துப்போம், அப்படியே இந்த வலையை வந்து தூக்கிக்கிட்டே அப்படியே வந்து பறந்துருவோம், நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அந்த வேட்டையன் நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வலையை அப்படியே சேர்த்து தூக்கிக்கிட்டு போயிட்டோம்னா அவன் கொஞ்சம் தூரம் வருவான், அவன் டயர்டாகி அப்படியே வந்து நின்றுருவேன், நம்ம அதுக்கப்புறமேல என்ன பண்ணிக்கிடுவோம், இந்த வலையிலேருந்து வெளியில் வந்துடுவோன்ற மாதிரி வந்து அந்த லீடர் டவ் வந்து சொல்லுது. உடனே அதையவே அப்படியே செயல்படுத்துவோம்னு எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த அந்த ஹண்டர் வந்து என்ன பண்ணுறான்டா, என்ன ஃபீல் பண்ணுறான்டா, இந்த புறாக்கள்லாம் ரொம்ப தூரம் நம்ம வந்து பறக்க முடியாது, கொஞ்சம் தூரத்துலேயே அது வந்து சண்டை போட்டு எங்கேயாவது கீழே வந்து விழுந்துடும், நம்ம வந்து அந்த புறாவை வந்து பிடிச்சிருவோன்ற மாதிரி அவனும் வந்து என்ன பண்ணுறான்டா அந்த புறாக்கள் பின்னாடியே வந்து போகிறான். இப்போ புறாக்கள் அந்த வலையை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் வந்து பறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிருந்த அந்த காக்கா லகு பதங்கா வந்து என்ன பண்ணுறான்டா சாப்பாடு தேடுறதை விட்டுட்டு அந்த டவுஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டருக்குனால வந்து அந்த டவுஸை வந்து பார்க்கவே முடியல. அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே புலம்புக்கே வந்து நடந்து போகிறாரு. எனக்கு இன்றைக்கி புறாக்களும் கிடைக்கல, நான் வந்து என்னுடைய வலையும் வந்து இழந்துட்டேன், இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடு வந்து கிடையாதுன்ற மாதிரி அப்படியே புலம்பிக்கையே அந்த ஹண்டர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லீடரான சித்ராங்கிவை மற்ற டவுஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹண்டர் வந்து அவன் வந்து போயிட்டா, இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்டா, திருப்பி வந்து மஹிலா போயம்ன்ற இடத்துக்கு வந்து போவோம், அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மவுஸ் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு எலி வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஹிரேயங்கா, அவங்கக்கிட்ட போய் நம்ம இந்த வலையை வந்து கடிக்க சொல்லி நம்ம வந்து நம்மளை வந்து ஃப்ரீ வந்து பண்ணிக்கிடுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லா புறாக்களும் எங்கே போய் நிற்கிறாங்கன்னா அந்த எலியோடைய வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த எலி ஹிராயங்கா வந்து எங்கே வந்து வாழுதுன்னா ஒரு பொந்தில் தான் வந்து வாழுது, ஹோலில் தான் வந்து வாழுது. அந்த எலியோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்ட்ரி நிறையா எக்ஸிட் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் வந்து அந்த இடத்துல எந்த வித பயமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிருக்கு. இப்போ சித்ராங்கேவி அந்த ஹோல்கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் என்னுடைய நண்பா ஹைரன்கா வெளியில் வான்ற மாதிரி வந்து கூப்பிடுது. நான் வந்து ஒரு மோசமான நிலமையில் இருக்கேன், வந்து என்னை வந்து காப்பாற்றுன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அந்த எலி வந்து அதோடைய பொந்துக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து கேட்குது, யார் நீ, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்குது. உடனே சித்ராங்கேவி வந்து சொல்கிறாங்க, என்னுடைய நண்பா நான் தான் வந்து புறாக்களின் அரசன் சித்ராங்கேவி கூப்பிட்றேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணோன்னே ஹைரின்கா வந்து வெளியில் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வராங்க. ஓடி வரப்போ அவங்க மூஞ்சில் வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து இருக்குது. வெளியில் வந்து பார்த்தோன்னே அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கவலையாக வந்து மாறிடுது. சித்ராங்கேவியை பார்த்து அந்த எலி வந்து கேட்குது, என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சித்ராங்கேவி அந்த டவ் வந்து என்ன சொல்லுதுன்னா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த எலி வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நீயா போய் மாட்டிக்கல, இது வந்து விதி, இப்படி தான் நடக்கணும்னு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த எலி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சித்ராங்கேவி காலில் மாட்டி இருக்கிற வலையை மட்டும் முத போய் கடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ சித்ராங்கேவி வந்து மவுஸுக்கிட்ட வந்து சொல்லுது, என்ன தான் பண்ணுறன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு மவுஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை ரிலீஸ் பண்ண பார்ப்பறேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த டவ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம்தான் நீ வந்து என்ன செய்யணும், என்னை வந்து ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு அந்த எலி வந்து என்ன சொல்லுதுன்னா,
இல்லை எப்பயுமே வந்து லீடரை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம், தொண்டர்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் வரணுன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு சித்ராங்கவி அந்த டவ் வந்து என்ன சொல்லுதுன்னா, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராஜா, என்னையை நம்பி இந்த டவுஸில் வந்து அதோடைய ஃபேமிலியை விட்டுட்டு என் கூட சேர்ந்து சாப்பாடு வந்து தேட வந்துருச்சு. இப்போ நான் ஒரு ராஜாவாக நான் அவங்கள தான் வந்து பாதுகாக்கணும். ஒரு வேளை நீ என்னை வந்து ரிலீஸ் பண்ணுற டயத்தில் அந்த வேட்டையன் திரும்பி வந்துட்டான்டா, நான் எஸ்கேப் ஆயிடுவேன், நீ வந்து பொந்துக்குள்ளே போயிடுவ, ஆனால் இந்த புறாக்கள்லாம் வந்து மாட்டிக்கிறோன்ற மாதிரி சித்ராங்கேவை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அந்த எலி ஹை ரவிங்கா அது வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா, எனக்கும் தெரியும் ஒரு ராஜாவுடைய வேலை என்னதுண்டு, நான் உன்னை சும்மா வந்து சோதிச்சு தான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த எலி வந்து மற்ற டவுஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சித்ராங்கேவியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது. உடனே சித்ராங்கேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதோடைய கூட்டத்தோடு சேர்ந்து அப்படியே வந்து பறந்து வந்து போயிடுறாங்க. அந்த எலியும் வந்து என்ன பண்ணிடுதுன்னா மறுபடியும் பொந்துக்குள்ளே வந்து போயிடுது. இதெல்லாம் வந்து அந்த காக்கா லகு பதங்கா வந்து பார்த்துக்கே வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு அந்த காக்கா வந்து என்ன முடிவு பண்ணுதுன்னா, நம்ம வந்து இந்த மவுஸோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறணும், ஒரு நாள் நமக்கு வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மவுஸ் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி அந்த காக்கா முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த மவுஸ் இருக்கிற அந்த ஹோல் பக்கத்தில் வந்து போய் உக்காந்து அது வந்து அப்படியே சித்ராங்கவியோடைய வாய்ஸ்லே வந்து கூப்பிடுது, ஓ ஃப்ரெண்ட் ஹைர்வெங்கா வெளியில் வான்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே உள்ளே இருந்துக்கிட்டே அந்த மவுஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, ஒரு வேளை இன்னும் வேறு ஏதாவது டவு மாட்டியிருக்கோன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு, யார் அது என்ன வேணுன்ற மாதிரி வந்து அந்த மவுஸ் அந்த ஓட்டைக்குள்ளேருந்தே வந்து கேட்குது. ஸோ உடனே அந்த குரோ வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு காக்கா, என்னுடைய பேர் வந்து லஃபும் பதங்கான்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு மவுஸ் உனக்கு என்ன தான் வேணுன்ற மாதிரி வந்து கேட்குது. அதுக்கு அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறணுன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு மவுஸ் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, நீ வந்து என்னுடைய எனிமி, நான் எப்படி உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறணும், நான் வந்து உன்னோட எனிமிலாம் வந்து கிடையாது, நான் உனக்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் வந்து செய்ய மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லுது. ஆனால் அந்த மவுஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எப்படி வந்து ஒரு எனிமியை வந்து நம்புறது, நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா எங்களை வந்து ஃபீடு வந்து பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து சாப்பிடக்கூடியவங்க, நான் எப்படி உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறதுன்ற மாதிரி வந்து கேட்குது. உடனே அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படிலாம் வந்து கிடையாது, நம்ம வந்து இது வரைக்கும் சந்தித்து பேசுனதே வந்து கிடையாது, அப்புறம் நீ எப்படி வந்து முடிவு பண்ணுறன்ற மாதிரி அந்த காக்கா வந்து சொல்லுது. அதுக்கு மவுஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எனிமிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான எனிமிட்டி வந்துருக்கு, ஒன்று வந்து ஹெரிடிட்டி எனிமிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது, நம்ம இனத்து மூலமாக வரக்கூடியது, அது மாதிரி தான் நம்ம. இன்னொரு எனிமிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டை போட்டு வரக்கூடிய எனிமிட்டின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ உடனே அந்த காக்கா இதை கேட்டுட்டு அது வந்து என்ன சொல்லுதுன்னா, பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டி எனிமிட்டி அதாவது நேச்சுரல் எனிமிட்டியை வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் இந்த விஷயத்தில் நான் வந்து அப்படிலாம் வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த மவுஸ் வந்து, நான் வந்து இந்த மாதிரி எனிமியை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து வச்சுக்கிற மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ இப்படியே வந்து இருந்தேன்டா, நான் கட்டாயம் சாப்பிடாமல் இந்த ஹோல் பக்கத்திலே விழுந்து அப்படியே இறந்துருவேன்ற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக வந்து இருக்க மாட்டேன்ற மாதிரி அந்த மவுஸ் வந்து சொல்லுது. அதுக்கு லகும் பதங்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கன்ற மாதிரி வந்து கம்பல் வந்து பண்ணுது. அதுக்கு அந்த மவுஸ் வந்து என்ன பதில் வந்து சொல்லுதுன்னா, பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரஸ்ட் பண்ணாமல் ஒருத்தர் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வச்சுக்கிற முடியாது, நம்பத்தக்காத ஒரு ஆள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காகவும் இன்னொருத்தர் வந்து வீக்காகவும் இருந்தால் ஒரு நாள் அந்த ஸ்ட்ராங்கான நபர் வந்து வீக்கான நபரை வந்து அடிச்சிருவாங்கன்ற மாதிரி வந்து அந்த மவுஸ் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து பதில் வந்து கொடுக்குது. இதை கேட்டவுடனே அந்த காக்கா வந்து ரொம்ப ஆச்சரியம் வந்து படுது, இந்த மவுஸுக்கு வந்து நித்திய சாஸ்திரா வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு, அதனாலேயே இந்த மவுஸ் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, சரி நீ வந்து இப்படியே வந்து இருந்துக்க, ஆனால் நான் வந்து உன்னை வந்து ஃப்ரெண்டாக வந்து நினச்சிக்கிறேன், நான் எப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பேசினாலும்
நீ வந்து உன்னுடைய ஹோலில் இருந்துக்கிட்டே வந்து என்கிட்ட வந்து பேசு, எனக்கு அது வந்து போதும், எனக்கு வந்து நிறைய கதைகள் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவோன்ற மாதிரி அந்த காக்கா வந்து சொல்லுது. உள்ளே இருந்துக்கிட்டே அந்த மவுஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, ஒரு வேளை இந்த காக்கா வந்து உண்மையை தான் வந்து சொல்லுதோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, சரி நானும் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த மவுஸ் வந்து சொல்லுது. ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஃப்ரெண்டாக வந்து மாறிடுறாங்க. அந்த காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த எலிக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருது. அந்த எலியும் வந்து தனக்கு கிடைச்ச சாப்பாடை அந்த க்ரோ கூட வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறது. கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கதைகள் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் வந்து எவ்வளோ க்ளோஸாக வந்து ஆயிடுதுன்னா, அந்த காக்கா கூட அதோடைய விங்ஸ்லேயே போய் உக்காந்து அது வந்து பேச ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து காலம் வந்து போய்க்கிருக்கு. ஒரு நாள் அந்த காக்கா வந்து கண்ணீரோடு வருது. இதை பார்த்தோன்னே அந்த மவுஸ் வந்து கேட்குது, என்னப்பா ஆச்சுன்ற மாதிரி வந்து கேட்குது. உடனே அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த மவுஸ் வந்து கேட்குது, ஏன் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாதிரி வந்து கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நிறையா மழை வந்து இல்லை, யாருனாலையும் வந்து ப்ராப்பராக விவசாயம் பண்ண முடியல, அதனாலே மக்கள்கிட்ட வந்து ஃபுட்டு வந்து இல்லை, அதனாலே எனக்கு வந்து யாருமே வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கல, எல்லோரும் வந்து ட்ராட்னால் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அதனாலே அவங்க சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா வலைகள் வந்து வச்சுருக்காங்க, ட்ராப் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எப்படியோ அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இப்போ பார்த்தேன்டா நான் வந்து இந்த கண்ட்ரி எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் வந்து ஏன் அழுகிறேன்டா, இந்த இடத்த விட்டு போகிறேன், உன்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டையும் நான் வந்து மிஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து அந்த காக்கா வந்து சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த மவுஸ் வந்து கேட்குது, நீ எங்கே தான் போகிறன்ற மாதிரி வந்து கேட்குது. அதுக்கு அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இன்னும் வந்து சவுத்தை நோக்கி வந்து போகிறேன், அங்கே வந்து ஒரு லேக் வந்து இருக்குது, ஜங்கிள்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு லேக் வந்து இருக்குது, அதில் எனக்கு ஒரு நண்பன் வந்து இருக்கான், அவன் வந்து ஒரு ஆமை, அவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்தக்கா, நான் அவன் கூட வந்து சேரப்போகிறேன், அவன் வந்து எனக்கு வந்து மீன் வந்து கொடுப்பான், ரெண்டு பேரும் வந்து என்ன செய்வோம்னா நிறையா நீதி கதைகள் வந்து பேசுவோம், நிறையா தத்துவங்கள்லாம் வந்து பேசிக்கிடுவோம். ஆனால் நான் இந்த இடத்துல வந்து இருக்க போகிறதில்ல, இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த வந்து அழிச்சிக்கிருக்காங்க, என்னால் இதை வந்து பார்க்க முடியல, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ற மாதிரி அந்த காக்கா வந்து அழுகுது. ஸோ உடனே அந்த எலியும் வந்து என்ன சொல்லுதுன்னா, நானும் உன் கூடயே வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அந்த காக்கா ஆச்சரியமாக என்ன கேட்குதுன்னா, ஏன் உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி வந்து கேட்குது. இங்கேயும் எனக்கும் வந்து சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, என்ன ஆச்சு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த எலி வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இங்கே பேச வேணா, உன் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம், நானும் உன் கூட வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு அந்த காக்கா வந்து மவுஸுக்கிட்ட வந்து என்ன கேட்குதுன்னா, நான் வந்து ஒரு பறவை மேலே பறந்து போவேன், நீ வந்து ஒரு எலி கீழே அப்படியே ஊர்ந்து தானே வருவே, எப்படி நம்ம அங்கே போய் சேர்றதுன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அந்த எலி வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன் மேலே வந்து ஏறிக்கிறேன், அப்படியே நீ என்னை தூக்கிக்கிட்டு மேலே பறந்து போன்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே காக்காவும் சந்தோஷமாக என்ன சொல்லுதுன்னா, உன்ன மாதிரி ஃப்ரெண்டு என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உடனே நீ வந்து என் முதுகில் வந்து எரிக்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காக்காவுடைய முதுகில் அந்த எலி வந்து எரிக்கிறது. அப்படியே காக்கா மெதுவாக அப்படியே மேலே வந்து பறந்து போகுது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த லேக் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்தக்கா வந்து அவருடைய தலையை வந்து லேக்கு வெளியே விட்டு மேலே என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஒரு காக்கா அவங்கள நோக்கி வர்றதை வந்து பார்த்துட்டு அந்த மந்தக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படி தண்ணிக்குள்ளே வந்து போயிடுது. ஸோ இதை கவனித்த அந்த காக்கா லகும்பத்தக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே பறந்து வருது. மேலே இருந்த அந்த மவுஸ் எலி வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே கீழே குதிச்சு அவனுக்குள்ளே பக்கத்தில் இருந்த ஓட்டையை போய் வந்து சேர்ந்துருது. இப்போ அந்த காக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோடைய பிரான்ச்சில் உட்காந்து அந்த லேக்கை பார்த்து சவுண்டு வந்து விடுது. மந்தக்கா, நான் தான் வந்து லகும் பத்தங்கா வந்து வந்திருக்கேன், வெளியில் வா நண்பான்ற, உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன்ற மாதிரி அந்த காக்கா வந்து சத்தம் போடுது. இந்த வாய்ஸை கேட்டோடனே தண்ணிக்குள்ளே இருந்த மதன்கா வந்து என்ன பண்ணுதுன்னா,
ஃப்ரெண்டோடைய வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வருது. வெளியில் வந்தோடனே அந்த காக்கா பறந்து அப்படியே கிரவுண்டில் வந்து நிற்கிது. அப்படியே அந்த ஆமையும் வெளியில் வந்து ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் கழித்து நடந்த விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுஸும் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே அந்த ஆமையை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துலேயே வந்து உட்காருது. அந்த மவுஸை பார்த்துட்டு அந்த ஆமை வந்து அந்த காக்காவை பார்த்துட்டு கேட்குது, யார் இது? நீ வந்து எப்பயுமே வந்து எலிகள்லாம் வந்து சாப்பிடுவே, எப்படி இவே வந்து உன் கூட வந்தான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, இவனுடைய பேர் வந்து ஹிரியங்கா, இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேர் வந்து நிறையா நீதி கதைகள் நிறையா தத்துவங்கள்லாம் பேசி சந்தோஷமாக வந்து இருந்தோம். இன்றைக்கி அவன் வந்து என் கூட வந்துட்டான், அவனும் இனிமேல் இங்கே தான் வந்து இருக்க போகிறான்ற மாதிரி அந்த காக்கா வந்து சொல்லுது. உடனே அந்த ஆமையை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏற்றுக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை போல், அதனால தான் அவனும் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி அந்த காக்கா வந்து சொல்லுது. அப்படி உனக்கு என்ன தான் பிரச்சனைன்ற மாதிரி அந்த ஆமை வந்து கேட்குது. உடனே அந்த காக்காவை, ஆமாம் நீ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கதையை வந்து விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னேல்ல, இப்போது அதுக்கான நேரம் வந்துருச்சு, என்ன தான் உனக்கு ஆச்சுன்ற மாதிரி அந்த காக்கா வந்து எலிக்கிட்ட வந்து கேட்குது. உடனே எலி வந்து அதோடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதை தான் வந்து த ஸ்டோரி ஆஃப் த சாது அண்ட் த மவுஸ். இந்த கதையை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கார்ட்ஸ்லேயோ இல்லை அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் வந்து பண்ணுங்கள்.